ஹாய், சகலகலா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. பஸ் இன்னைக்கு நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் மிஷினரி இருக்குல்ல, அது மேனுஃபேக்சர் பண்ணக்கூட ஒரு ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்கோம். பஸ் இந்த இடம் பார்த்து வச்சுக்கோ. பஸ் கோயம்புத்தூரில் கோவில் பாளையம் இருக்குல்ல, அங்கே இருக்குது இந்த ஃபேக்ட்ரி. பேர் திரும்ப பஸ் மாடர்ன் டெய்ரி மிஷினரிஸ், ஓகே MDM சுருக்கமாக சொல்லுவாங்க. சார் இந்த ஃபேக்டரியோட MD உங்களுக்கு இன்ட்ரா கொடுக்குறேன். சார் வணக்கம். சார் வணக்கம். உங்கள் நேம் சார்? கௌரிசங்கர். கௌரிசங்கர் சார், நம்ம சகலகலா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சொல்லுங்கள் சார். வணக்கம். நேயர்களுக்கு அனைவரும் வணக்கம். வணக்கம் வணக்கம். அருமை சார். சரிங்க சார், இந்த ஃபேக்டரி ஆரம்பித்து எத்தனை வருஷம் ஆச்சு? 8 வருஷம் ஆச்சுங்க சார். 2017 ஆரம்பித்தோங்க சார். 8 வருஷம் ஆச்சு. சூப்பர் சார். இதுக்கு முன்னே என்ன ஃபீல்டில் இருந்தீங்க நீங்கள்? நான் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன் சார். ஐடியில்? ஆமாங்க. எப்படி இதுக்கு சம்மந்தமே இல்லையே, அக்ரிகல்ச்சர் படிச்சா கூட பரவாயில்ல, ஐடி படிச்சிருக்கீங்க எப்படி? அதாவது டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டுருந்தேன் சார். சரி. எனக்கு வந்து அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்டு தான் ஃபேமிலி எல்லாமே. ஓகே. ஒரு மாட்டு பண்ணை வந்து நாங்கள் ஆரம்பித்தோம். சரி. அதுக்கு வந்து ஆள் கிடைக்காம ஒரு மிஷினரின்னு தேடும் போது அந்த மிஷினரி ரேட் எல்லாமே 60,000-70,000 மேலே இருந்தப்போ தான். ஸோ இந்தியாவில் யாருமே மேனுஃபேக்சர் பண்ணலை. அப்போ இதை நம்ம வந்து பண்ணலான்ற ஒரு ஐடியா வந்தது, அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு சார். எப்படி எப்படி ஸ்பார்க்காக இருக்கு பாருங்க சாருக்கு. ஒரு மிஸ்ஸை விலை போய் கேட்டால் யானை விலை குதிரை விலை சொல்லிருக்காங்க. இது நம்மளே பண்ணால் என்ன லாபம் இருக்குன்னு சொல்லி யோசிச்சு இவர் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. நல்ல விஷயம். ஆலமரமாக பெரிய விசுரூபமாக பெரிய ஃபேக்ட்ரியாக வளர்ந்துருக்கீங்க. எனக்கு நான் வந்தால் டெக்னிக்கலாக பேசுவேன், இன் டீட்டெயிலாக கேட்பேன், நான் டெக்னிக்கலாக கேட்பேன், இதெல்லாம் சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து மாட்டு பண்ணைக்கு தேவையான மில்கிங் மிஷினு, சாஃப் கட்டரு, கவு லிஃப்டிங் மிஷினு, ஃபார்ம் வாஷரு, இந்த மாதிரி மாட்டு பண்ணைக்கு தேவையான எல்லா உபகரணங்களும் பண்ணுறோம் சார். ஓகே. அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் அது அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் மாட்டு பண்ணையில் இருக்கிறவங்களே இன்னும் பாலை விற்காமல் மதிப்பு கூட்டம் பண்ணி அதை பண்ணுறதுக்கு வந்து க்ரீம் செப்பரேட்டரு, பன்னீர் பண்ணுறது, கோவா பண்ணுறது, நெய் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை மதிப்பு கூட்டத்துக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓ, அந்த மிஷின் மேனுஃபேக்சர் பண்ண போகிறீங்க? பண்ணிட்டு இருக்கோம். பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாங்க. சம 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 பஸ் சம பதிவு வா வா காட்டுறோம். வாங்க வாங்க வாங்க. ஓகே. இதுதான் அந்த பால் கறவை இயந்திரம் சார்? ஆமாம் சார். இது சின்னதாக இருக்கு. ஆமாம் சார். அது வந்து என்னென்னா இந்த 2015-16 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விலை ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. ஓகே. ஒரு 5 மாடு கறக்கணும் அப்படின்றவங்களுக்கெல்லாம் மிஷினே கிடையாது. ஓகே. நம்ம தான் ஃபஸ்ட்டு இந்த நானோ மில்கிங் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மாடு வச்சுருந்தாலும் மசாஜ் முறையில் கறக்கலான்ற ஒரு மாடலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது நீங்கள் தான். MDM இந்த நானோ மில்கிங் மிஷின் நேம்லேயே கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு 100 பேர் அந்த நேமை யூஸ் பண்ணுறாங்க. இது மாதிரி நம்மளை பார்த்து காப்பி பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம குவாலிட்டியும் நம்ம மிஷினோட இதையும் காப்பி பண்ண முடியல, பேரை மட்டும் காப்பி பண்ணியிருக்கோம். அது பண்ணால் பண்ண போகிறாங்க. டெக்னாலஜி எல்லாருக்கும் புது தானேப்பா, அடிச்சுட்டு போங்க. ஆனால் குவாலிட்டியாக பண்ணுறவங்க இவங்க தான், கரெக்டுங்களா? ஆமாம் சார். அருமை சார். இது வந்து இங்கேயே டேங்க் இருக்குது, இது வந்து டேங்க் இப்படி இருக்குது. இது வந்து பால் கேன் சார். பால் கேன். ஆமாம். இதில் தான் வந்து காம்பில் மாட்டுவோம். ஸோ இதில் இருந்து பால் வந்து பால் கேனுக்கு வந்துடும். ஆமாம் ஆமாம். சரி சார். இப்போ நான் கிட்ட வாங்க பாஸ், கிட்ட வாங்க. இது என்னது சொல்லுங்க சார்? இதுதான் வந்து மில்கிங் மிஷினோட ஹார்ட்னு சொல்றது. சரி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மசாஜ் டைப்ல தான் கறக்கும். ஆனா பம்ப் வந்து வேக்யூம் பம்ப். வேக்யூம் பம்ப்னா உரியும் உரியும். ஆனா இது எப்படி அப்ப மசாஜ் டைப்ல கறக்கும்னா, இந்த பல்சேட்டர் தான் வந்து என்ன பண்ணும்னா, அந்த வேக்யூம் பிரஷரை இந்த ரப்பருக்கு அப்ளை பண்ணி மசாஜ் முறையில் மாற்றும். ஓகே. நம்ம கையில் எப்படி அமுக்கி அமுக்கி கரப்பாக இருக்காங்க பால், அந்த மாதிரி அதே மாதிரி உங்களுக்கு மசாஜ் பண்ணுறதை மாற்றுறது வந்து இந்த பல்சேட்டர் மாடல் தான் சார். ஓகே. பஸ் இதுக்கான கம்ப்ரஸர் தனியாக இருக்கும். அது வந்து அப்படின்னா செக்ஷன் மட்டும் கொடுக்கும், வேக்கம்னு கிரியேட் பண்ணும். அங்கேருந்து வர்ற அந்த டியூப் இழுக்க இது இதுதான் பண்ணுது, அமுக்கி 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 விடுற மாதிரி மாட்டுக்கு வலிக்காமல், கரெக்டாக சார்? ஆமாம் சார். அந்த மாதிரி பண்ணக்கூடிய கருவி வந்து இந்த கருவி தான், கரெக்டாக சார்? ஆமாம் சார். இதுக்கு பேர் என்ன? பல்சேட்டர். பல்சேட்டர். பல்ஸ் கிரியேட் பண்ணுறதுல அமைக்க அமைக்கி அது மாதிரி, கரெக்டாக சார்? அதே தான். வெரி குட். அருமை அருமை சார். இது எத்தனை லிட்டர் கறக்கும் இது ஒரு மணி நேரத்துக்கு? இது ஒரு மணி நேரத்துக்கு 5 மாடு கறக்கிறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் சார். கரெக்டாக இருக்கும். மாடல். ஆமாம் சார். ஓகே. ஒரு ஒரு மாடுமே கிட்டத்தட்ட 14 லிட்டர் ஆவரேஜாக கறக்கும், கரெக்டாக சார்? ஆமாம் சார். அது நம்ம கறந்து மாற்றிக்கலாம். அதாவது இப்போ நார்மலாக நம்ம கையில் கறக்கிற பாத்திரம் 2 லிட்டர் தான் இருக்கும். ஆமாம். கறந்து கறந்து மாற்றிட்டு அதே போல தான். அதே போல தான். நீங்கள் 10 மாடு கறக்கணும்னா நீங்கள் ஒவ்வொரு மாடாக வந்து பண்ணால் டைம் ஆகிடும். ஆமாம். அப்போ மிஷின் மாடு வந்து கட்டியே இருக்கட்டும், இதை வந்து மிஷின் பக்கத்தில் எடுத்துகிட்டு போயிடலாம். அருமை. சிம்பிளா நம்ம தள்ளிட்டு போய் அருமை. அது சொல்லுங்க, அது என்ன வச்சிருக்கீங்க உள்ள? இன்ஜின்ல வச்சிருக்கீங்க எதுக்கு? இது இது வந்து கிட்டவாங்க பாஸ். இது லேட்டஸ்டா பண்ண ஃபிக்ஸ் பெஸ்ட் மில்கிங் மிஷின் லேட்டஸ்டா பண்ணியிருக்கோம் சார். சரி. அதாவது எங்க நான் கம்பெனி ஆரம்பிக்கிறப்ப வந்து நானோ ட்ராலி ஃபிக்ஸ்டுன்னு சொல்லிட்டு தான் வச்சிருந்தோம். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் இந்த மூணையும் சேர்த்து இதை ஒன்று உருவாக்கணும் சார். ஓகே. இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரே இடத்துல வச்சுட்டு மாட்டை கொண்டு வந்து நம்ம கறந்துக்கலாம். அதே மாதிரி இதில் தள்ளிட்டு போயும் இதை வந்து கறந்துக்கலாம். இல்லை எனக்கு பைப்லைன் அடிக்கணும் அப்படின்னா, இது ஒரு பக்கம் வச்சுட்டு பைப்லைன் வாக்யூம் பைப்லைன் அடிச்சு கேட் வால் வச்சு அங்கங்கே வச்சும் கறந்துக்கலாம் சார். அங்கங்கே வச்சு இது மட்டும் எடுத்துகிட்டு போய் வச்சு நியர் பை பக்கத்தில் வச்சு கறந்துக்கலாம் சார். கேட் வால் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை சார், இபியில் இது ரன் ஆகும். ஓகே. இபி இல்லைன்னா வீட்டில் இன்வெர்டர் இருந்துச்சுன்னா இன்வெர்டரில் ரன் ஆகும். நம்ம டிசைன் வந்து பண்ணியிருக்கோம் சார், எஃபிஷியன்ட் டிசைன் பண்ணியிருக்கோம். ஆர்பிஎம் 2800 RPM. ஆனால் வந்து இன்வெர்டரில் பக்காவாக வந்து ஒர்க் ஆகும். ஓகே பாஸ், 2 kV இன்வெர்டர் போடணும் பாஸ். ஓகே.
கரெக்ட்டுங்களா? ஆமாம் சார். அதாவது எனக்கு இன்வெர்டர் நான் இன்வெஸ்ட் பண்ணோம், அது எனக்கு தேவையில்லை, எனக்கு வீட்டில் இல்லை, தோட்டம் தனியாக இருக்குது அப்படின்னாலுமே இன்ஜின் வேணும்னா இன்ஜின் வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து பெட்ரோல் இன்ஜின். பெட்ரோல் இன்ஜின். அப்போ எப்படி வேணுமோ அவங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி இந்த மிஷினை வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பீங்க. பெஸ்ட் ஃப்ரெண்ட் எப்படி நமக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி எப்படி வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஆள் இன்னொன்றாலும் கொடுப்பாங்க, இல்லை நீங்கள் இன்ஜின்லாம் வேணாம் சார், மோட்டர் மட்டும் கொடுங்கலாம் கொடுப்பாங்க. எங்கள்கிட்ட இன்வெர்டர் இருக்குது சார். ஓகே, இன்வெர்டர் அவங்க கொடுக்க மாட்டாங்க, புரிஞ்சுக்கோங்க, இந்த சட்டம் மட்டும் கொடுப்பாங்க. ஓகேவா? காலை மாலை வந்து அதுக்கு முன்னாடி க்ளீனிங் வந்து ரொம்ப ஈஸி பண்ணணும், அதுக்காக ஹை ப்ரெஷர் பம்ப் போட்டுருக்கோம். ஓகே ஓகே, அதே மோட்டரில் பெல்ட் போட்டு மாற்றிட்டு அதே இதில் வந்து நம்ம மில்கிங்கும் பண்ணிக்கலாம். சூப்பர், அருமை, வெரி குட், வெரி குட் சார். இது சார், இது வந்து என்னென்னா சார், நம்ம வந்து பால்காரங்க போய் வீடு வீடாக கறக்குறாங்க இல்லைங்களா? ஆமாம். இப்போ அவங்களுமே நிறைய பேர் வந்து இது இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொன்னப்போ ஈஸியாக ஒரு எக்ஸலில் ஃபிட் பண்ணுற மாதிரி ஒரு மிஷினை ரெடி பண்ணியிருக்கோம் சார். மொபைல் மில்கிங் மிஷின் சொல்லிட்டு அவர் கையில கறக்க மாட்டாரு, அவர் வந்து இதை மாட்டி விட்டு போவார். இதுக்காக ஒரு வாசான வாடகை கொடுத்தணும் அவருக்கு, கரெக்ட்டுங்களா? இல்லை அமௌண்ட் கொடுத்தணும். இது வந்து அவங்க மிஷினை வாங்கிக்கலாம் சார். அதை யார் வாங்கிப்பாங்க? அந்த பால் கறக்குறவர் வாங்கிட்டு இது டிசைனே எப்படின்னா எக்ஸ்எல்ல வச்சு எக்ஸ்எல்ல வந்து அப்படியே ஃபிட் ஃப்ரேம்ல ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இபி இருந்துச்சுன்னா பிளக் பாயிண்ட், ஏன்னா ஒரு ஒரு சில வீட்டில் பிளக் பாயிண்ட் பக்கத்தில் கொடுப்பாங்க, அப்போ அவங்க இபியில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், இபி இல்லை ரொம்ப தொலைவில் இருக்குது அப்படின்னா பெட்ரோல் இன்ஜின் இருக்குது அதில் வந்து கறந்துக்கலாம். இருப்பாங்க. ஓகே, சூப்பர் பாஸ். இபி எல்லா விதத்துலேயும் ஸோ வந்து நம்முடைய பால் வந்து தடப்படக்கூடாது, கரெக்டுங்களா? ஏன்னா வந்து அத்தியாவசியமான பொருள் வந்து பால், கரெக்டுங்களா? இது சார், இது அந்த இது கரும்பு விட்டு கட் பண்ணுறது, சாப்பிட்டு கட் பண்ணுறது. ஓகே, இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி நான் நிறைய போட்டிருக்கேன், பார்த்துருப்பீங்க நீங்கள். ரைட் சார், இதில் இதில் ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணுறீங்க அதை மட்டும் சொல்லுங்கள். வந்து ஸ்பெஷல் சார். என்ன? எம் நம்ம நிறுவனத்திலேயே ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட்னு இதுதான் சார், எம்டிஎம் பாகுபலி சாஃப் கட்டர். பாகுபலியா? ஆமாம் சார். என்னென்னா சார், இது எப்படி ஒரு 2 வருஷம் ஆர்என்டி பண்ணி இது வந்து ஒரு 5 HP சாஃப் கட்டர் கொடுக்கக்கூடிய அவுட்புட்டுக்கு ஈக்குவலாக இது வெட்டரலோ டிசைன் பண்ணியிருக்கோம் சார். ஓகே. ஏன்னா அந்த சாஃப் கட்டரில் வந்து அந்த நிறைய கியர் சிஸ்டம் அதெல்லாம் இருக்கும், அதில் வந்து உங்களுக்கு நிறைய வந்து வேஸ்ட் ஆகும். ஆனால் இது வந்து கியர்லெஸ்ஸாக டைரக்ட் டிரைவ், பெல்ட் மட்டும் இருக்கும், மோட்டர் டு பெல்ட், மோட்டர் புள்ளிலேருந்து டைரக்டா பெல்ட் போட வேண்டியதுதான் சார். அப்போ அதுல வந்து அந்த கரெக்டா லோட் கரெக்டா வரணும், கரெக்டா வெட்டணும், அதுக்கு தான் சார் நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணி பண்ணிருக்கோம். அதுக்கான பிளேட் டிசைன் இருக்குல்ல, அதான் மெயின் மெயினா சொல்ல வராரு, அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, சூப்பர் சார். ரைட் சார், இதெல்லாம் சார், இது வந்து மல்டி பர்பஸ் சார், 5D 5 வேலை பண்ணும் சார் ஒரே மிஷின். என்னென்ன வேலை பண்ணும் சொல்லுங்க? சாஃப் கட் பண்ணிக்கலாம், பல்வரைஸ் பண்ணிக்கலாம். பல்வரைஸ் என்னது? மக்காச்சோளம், பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, அரிசி, கோதுமை எல்லாமே அரைச்சிக்கலாம். அரைச்சிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இது வந்து இப்போ ஸ்ரெட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், குச்சி மட்டை இதெல்லாம் போட்டு நம்ம தூளாக்கணும் அப்படின்னால இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபீடு மிக்சர் அப்படின்னா இப்போ வந்து கலப்பு தீவனத்தை வந்து ப்ராப்பர் ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் சைலேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன்னா தீவனத்தை வெட்டி ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க, ஓகே, அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் சார். வெரி குட். ஓகே, பார்த்துங்க எப்படிலாம் வேல்யூ ஆடட் பண்ண முடியும் விவசாயிகளை, நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் வேல்யூ ஆடட் பண்ணக்கூடிய மிஷினரி. இது என்ன பெரிய மிஷினாக இருக்குது சார்? இது வந்து டிராக்டர்லேயே வந்து பிடிஓ மூலமா அட்டாச் பண்ணி இந்த மிஷினை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டிராக்டர் ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட்டா? ஆமாம் சார். ஓகே, அது அதே வேலை, 5 வேலை செய்யும். அதே வேலை தான் சார், இது ஹையர் ஹெச்பி, இன்னும் கொஞ்சம் அவுட்புட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்து. ஓகே ஓகே, சூப்பர் பாஸ். சரி சார், நான் கேட்குறேன் இப்போ பாஸ், இது இதெல்லாம் என்ன சார்? இதெல்லாம் இதெல்லாம் என்னது? இது க்ரீம் சார், பால்லேருந்து க்ரீம் எடுக்கிறது சார். ஓஹோ, எடுத்துக்கலாம். ஆமாம், க்ரீம் எடுத்துட்டு அதை வெண்ணையாக்கிட்டு நெய்யாக்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பாலை மதிப்பு கூட்டுறதுக்கான எல்லா வந்து இதுவும் நம்ம பண்ணுறோம். ஓ சரி சரி. அப்போ வந்து பாலாவது உரையாக்குறதுலாம் கிடையாது, டேரெக்டாக பால்லேருந்து தயிர் இது எடுத்துருவீங்க சார்? நம்ம வீட்டில் யூஸ் பண்ணலாம் சார் அந்த மாதிரி, பட் கமர்ஷியலாக பண்ணும்போது அது ப்ராக்டிக்கலாக அது பண்ணுறது கஷ்டம். அதனால் அது வந்து ஈஸியாக நம்ம க்ரீம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அந்த க்ரீம்லேருந்து கீ வந்து அது கீ மேக்கிங் மிஷின் நம்ம இருக்குது, கடையில் ஹீட் அப்ளை பண்ணிவிட்டு அங்கே இருக்குங்க சார். இதெல்லாம் இதெல்லாம் என்ன சொல்லுங்கள், இது என்னது? இது குட்டியாக இருக்குது. இது வந்து பன்னீர் வந்து ஷேப் கொண்டு வருது சார், பன்னீர் மேக்கிங் மிஷின். ஓகே, பன்னீர் ப்ரெஸ்ன்னு சொல்லுவோம். ஆமாம், இப்போ பன்னீர் வந்து நம்ம இப்போ தயாரி வெண்ணெய் வந்து இதெல்லாம் விற்கிறீங்க? ஆமாம் சார்.
பெரிய ஆனால் பெரிய நிறுவனமாக தான் வச்சுருப்பாங்க நான் நிச்சயம். பட் ஆனால் ஒரு சாதாரண ஒரு 10 மாடு 20 மாடு வச்சுருக்கோம் கூட அதை வாங்கி உபயோகப்படுத்தி வேல்யூ ஆட் பண்ணிக்க முடியும் சார். கண்டிப்பாக அதான் பஸ் மெயின். சூப்பர் சார். இது என்ன சார்? இது பிளெண்டர். ஆமாம் சார், இது வந்து நெய் அரை போடுறதுங்க சார். ஓகே. அதாவது கீயும் பண்ணிக்கலாம், பால்கோவாவும் இதில் பண்ணிக்கலாம். ஓகே. குல்ஃபி கூட இதில் பண்ணிக்கலாம் சார். பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கான பிளெண்டர் பாஸ் இது. ஓகே. கலப்பு கலப்பு ஏன்? ஆமாம் சார். அதே தான் பெருசு. இது பெருசு, பெரிய கெப்பாசிட்டி. ஓகே, வெரி குட். இதெல்லாம் காட்டுறேன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நாலேஜ் இருக்கும். இது சம்மந்தப்பட்டவங்க நீங்கள் பார்ப்பீங்க, தெரியாது புதுசாக வரவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. யூடியூப்னது என்ன? அது நாலேஜ் ஷேரிங். கரெக்டாக தானே பஸ்ஸு? அதுக்கு தானே யூடியூப் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, பார்க்க தானே நாலேஜ் கெயின் பண்ண தானே. பாருங்கள், இது என்ன மிஷின் சார்? இது வந்து பால் பாக்கெட் பண்ணுற மிஷின் சார். இது ஓகே, ஆட்டோமேட்டிக் பேக்கிங். இது நம்ம ஆவின் பால் பாக்கெட்லாம் வாங்குறோம் இல்லைங்க சார், இதில் தான் வந்து பேக் ஆகுது. ஃபில்லிங் ஆகி பேக்கிங் ஆகி வெளியே டிஸ்பாச் போகிறதுக்கா? ஓகே, ரைட். ஓகே. இதெல்லாம் என்ன சார் இதெல்லாம்? பல்க் மில் கூலர் சார் இது. ஓகே. பல்க் மில் கூலர்னா அதாவது பால் வந்து ஒரு பதப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணுறது. அதுக்கான சில்லர் பாஸ் இது. ஆமாம். இது ஏசி கிடையாது, சில்லர் இது. ஓகே. டேங்க்கு அங்கேருந்து சில்லர் வரும், சில்லர்லேருந்து கூலிங் ஆகி வரும், டேங்க் கலெக்ஷன் ஆகி ப்ராசஸ் பண்ணும். ஓகே. இது எதுக்கு வச்சுருக்கீங்க இது சொல்லுங்கள், இங்கே வாங்க. இது வந்து கூலருக்காக யூஸ் பண்ணுறோம் சார். அதாவது டோட்டல் மில்க் ப்ராசஸிங் பிளான்ட், பெரிய பிளான்ட், பெருசாக மாடி மேலே வச்சுருப்பாங்க. ஆமாம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த வாட்டரை வந்து கூல் பண்ணுறதுக்காக கூலிங் டவர்னு சொல்லுவோம். கூலிங் டவர். ஓகே. பெரிய ப்ராஜெக்ட்ஸ்க்கெல்லாம் அது யூஸ் பண்ணுறோம். இதுவுமே நீங்கள் கொடுக்குறீங்களா? செய்கிறீங்களா? இது செய்கிறோம் சார். இது செய்கிறீங்களா? ஆமாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? எல்லாமே நம்ம இன்னோஸில் பண்ணுறோம் சார். சரி, பார்ப்போம் பார்ப்போம் வாங்க. பஸ் இது ஃபுல்லாக வந்து பவர் வீடர் தானே செய்யுது? ஆமாம் சார், பவர் வீடர். எல்லா மாடல் பெட்ரோல் டீசல்னு சொல்லிட்டு எல்லா மாடலும் வந்து எல்லா மாடலும் கொடுத்துருக்காங்க. பாருங்க பஸ்ஸு, காட்டுறேன் பாருங்க பஸ்ஸு. விவசாயம் சம்பந்தமான எல்லா இயந்திரங்களும் எம்டிஎம்ல பண்ணுறாங்க. நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், பயன்படுத்திங்க. விவசாய நண்பர்களே, இவங்களுக்கு டீலர் கிடையாது, நல்லா புரிச்சிங்க. இவங்க டீலர்ஷிப்லாம் கொடுக்கவே மாட்டாங்க, டைரெக்டாக தான் சேல் பண்ணுவாங்க. ஏன்றது சொல்லட்டுமா? நான் சொன்ன பண்ணி சொல்கிறீங்களா? டீலர்ஷிப் ஏன் கொடுக்கல? ஏன்னா டைரெக்டாக வந்து நம்ம இப்போ பண்ணுறோம் அப்படின்னா அது நல்ல ரேட்டில் போய் சேரும் சார். இதே டீலர் அப்படின்னாங்கன்னா அவங்களோட மார்ஜின் கடைசியில் போகும்போது ரொம்ப காஸ்ட் வந்து கோடி விவசாயி பாதிக்கப்படுவார். கண்டிப்பாக அதுக்காக நான் வந்து டீலர்ஸ்லாம் குறை சொல்லலை. ஓகே. என்னென்னா ஒரு சின்ன ஃபால்ட் ஆச்சுனாக்க டைரெக்டாக வந்து கஸ்டமர் வந்து ஒரு டீலர்கிட்ட சொன்னாக்க டீலர் மூலியம் சொல்லி இங்கே வரதுக்கு லேட் ஆகும், சர்வீஸ் பண்ண லேட் ஆகும், ஸ்பேர்ஸ் அவங்க ஸ்டாக் வைக்கணும், இல்லைன்னா நாள்பட பண்ணுவாங்க. இவங்க அதெல்லாம் அந்த லேக்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக டேரெக்ட் ஒன் டு ஒன் கஸ்டமர் எண்டு வந்து டேரெக்டாக வச்சுருக்காங்க. மேனுஃபேக்சர் டு கஸ்டமர் எண்டு தான். புரியுதுங்களா? நல்ல விஷயம் சார், நல்ல விஷயம். அதே சமயத்தில் விலையும் ரீசனபுளாக வெளியே மார்க்கெட் விலையோட கம்மி பண்ணி உடச்சி கொடுங்க. கண்டிப்பாக கேட்குறாங்கன்னா உடச்சி கொடுங்க. அதான் அதுக்காக நீங்கள் டேரெக்ட் என் கஸ்டமர் வச்சுருக்கீங்க, கரெக்டுங்களா? ஆமாம் சார். ரைட். சர்வீஸ் கரெக்டாக பண்ணி கொடுங்க. வாரண்டி பீரியட் என்ன? வாரண்டி பீரியட் 1 இயர் இருக்குது சார். இப்போ ஆஃபரில் வந்து 5 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துட்ருக்கோம். நல்லா சார், நல்லா சார், பண்ணுங்கள் சார். ஓகே. ஃபுல்லாக இவங்களே வந்து மேனுவலாக இவ்வளோ மிஷின்ஸையும் வந்து அசம்பிள் பண்ணுறாங்க. ஓகே. ஒரு நாளைக்கு உங்களுடைய இந்த மிஷின் பொறுத்தவரைக்கும் ப்ரொடக்ஷனுடைய கெப்பாசிட்டி சார்? 30 to 40 மிஷின் சார். 40 மிஷின் பர் டே. ஆமாம் சார். ஓகே. அதே மாதிரி இந்த பால் கறவை இயந்திரம் அதுவும் வந்து 50 மிஷின்ஸ் பர் டே கெப்பாசிட்டி பண்ண முடியுமா சார்? இப்போ உங்ககிட்ட இருக்கிறதுல ஹைலைட் ஆனது ஒன்று தெரிஞ்சு போச்சு, ஒன்று இந்த பால் கறவை இயந்திரம், இன்னொன்று என்ன? சாப்பரா? சாஃப் கட்டர் தான் சார். அதிகமாக அதிகமாக போகிறது சாஃப் கட்டர். அது என்ன ப்ரைஸ் வரும் சாஃப் கட்டர்? சாஃப் கட்டர் வந்து ஒரு 17,800 ஆரம்பிக்குதுங்க சார். பேசிக் மாடல் 18,000 ஆரம்பிது. பஸ் ஜிஎஸ்டி தனியா? இல்லை சார், ஜிஎஸ்டியோட பஸ். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும் அப்படின்றதுனால ஃபேக்டரி டூர் வந்து பார்ட் 2ல காமிச்சிருக்கேன். கூடிய விரல வரும், சீக்கிரம் பாருங்க, பார்க்கலாம். பஸ் சி பாரு சுந்தர், சகலகலா டிவி.